எத்தனை கதை இருக்குது ஊரில் எடுத்து சொல்லவா கட்டளையிட நினைக்கிற மனைவி கொடுமை அல்லவா பொண்டாட்டி வருவா விளக்கேத்த வந்து நரவு தருவா வெறுப்பேத்த சொல்றாரம் என்னத்துக்கு தகராறு ஓ சந்தோஷம் கெட்டு வீடு வெளியேறு போடா கல்யாணம் பண்ண விரும்பாத தன்னால சிக்கிக்கிட்டு வருந்தாத அவ கொடுப்பா உன்ன செல்லாத காசு போல அவ மதிப்பா அப்பாவி போல அவ நடிச்சிருப்பா ஆனா எப்போதும் பேச்சில வல்ல விரிப்பா அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா அடிச்சு புடிச்சு கறி சமைப்பாள புகுந்த வீட்டு காரங்க வந்தா விரட்டி விரட்டி கதை படைப்பாள பொம்பளை அவ புருஷன நிதமும் அடக்கி வைக்கிறா சம்பளக்கவர் வருகிற நொடியில் சிரிச்சு நிக்கிறா கல்யாணம் பண்ணுறவ சமக்கூலி அத செய்யாம தப்புறவ அறிவாளி கல்யாணம் பண்ணுறவ சமக்கூலி அத செய்யாம தப்புறவ அறிவாளி தொணப்பா பிற பெண்ணோட பேசையில மோகம் சுழிப்பா தங்காத நகையில மன செவப்பா அழதன்னோட கணவன கசந்திருப்பா கிணத்துக்குள்ள விழுந்தத போல செலவு கணக்கில் அழுதிடுவாய கழுத்திலிட்ட மூணு முடிச்சு கவுக்கும் வாழ விலகிடு நீயே இல்லற மது உடையதான ஒதுக்கி வையடா தொலைகளது சேர்ந்திடும் தேடி விளங்கி கொள்ளடா என்னாலும் தனிமையில் இருட்டானி இத சொன்னார குவியில பல ஞானி என்னாலும் தனிமையில் இருட்டானி இத சொன்னார குவியில பல ஞானி கல்யாணம் பண்ண விரும்பாத தன்னால சிக்கிக்கிட்டு வருந்தாத கல்யாணம் துன்பம் நெருங்காத நண்பானி தட்டுக்கிட்டு மயங்காத கல்யாணம் பண்ண விரும்பாத தன்னால சிக்கிக்கிட்டு வருந்தாத நில்லு என்ன அவசரம் நில்லு ஆமா ஊரெல்லாம் கல்யாணம் பண்ண வேணாம் பாடுறிய நாங்க என்ன பண்ணு சொல்லவே இல்லையா மாமா ஏண்டா குமரேசா காப்பில சக்கரையே போட மாட்டியா அப்பா உன் உடம்பு பத்தி உனக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம் ஆனா உன் மகங்கிற முறையில நீ எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா ஏண்டா எனக்கும் உனக்கும் உள்ள உறவையாடா கேட்டேன் அதுதான் ஊருக்கே தெரியுமே காப்பில கொஞ்சம் சக்கரை தானடா கேட்டேன் ஓட அப்பா 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 பாத்தியா பாத்தியா டென்ஷன் ஆயிட்ட பாத்தியா உன் வயசுக்கு இந்த உப்பு புளி காரெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தேன்னு வச்சுக்கோ ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழலாம்ல ஆரோக்கியங்கிற பேர்ல நீ பண்ற அட்டூழியம் இருக்க தாங்க முடியலடா இந்த வயசான காலத்துல சாப்பிடத்தாண்டா முடியும் புரிஞ்சுக்கோடா அப்பா உன்னை திருத்தவே முடியாது ஏதாவது செஞ்சு தொலை என்னடா பார்க்க கூடாது ஏதோ பார்த்த மாதிரி பயந்து ஓடி வந்திருக்க சகுனம் சரியில்லப்பா என்னது சகுனம் சரியில்லையா ஏண்டா சகுனம் நல்ல அம்சமா தரடா இருக்கு அது உனக்கு ஏண்டா பொண்ணுங்களை பார்த்தா இப்படி பயந்து ஓடி வர இது சரிப்பட்டு வராது முதல்ல உன்னை ஒரு நல்ல டாக்டர் காமிக்கணும் அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல நான் தெளிவா இருக்கேன் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது வெள்ள போனா என்ன ஆகும் முதல்ல நனைவோம் அப்புறம் சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் கொடை எடுத்துட்டு போனா நனையாம போறான்ல நான் பாதுகாப்பா போகணுங்கிற நீ அத பயங்கிற என்ன பண்ணி வணக்கம் வந்தனம் நமோஸ்தே நமஸ்கார் எனது அரசியல் குருநாதர்களே நானும் உங்களை போலவே நாட்டுக்கு நல்லவனா மக்களுக்கு சேவை செய்யணும்னு பயங்கர ஆர்வத்தோட இருக்கேன்
என்ன இந்த பால் பூத்துல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க என்னோட தேசப்பற்றுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தொண்டாற்றுவேன் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் கந்தா கடம்பா கதிரவேளா பாலாஜியே பெருமாளே ஏழுமலையானே ஈஸ்வரா அருணாச்சலேஸ்வராய நமஹ கஜானனம் பூதகணாதி சேவிதம் பச்சிதம் கல்லால இருந்து காசு கொஞ்சம் குறையதே இதோ பார் இந்த சோம அரசியல் வாக்கில ஈடுபட்டதுக்கு அப்புறமா மத்தவங்க சொத்துக்கு மட்டும் இல்ல என் சொத்து கூட நான் ஆசைப்பட்டது கிடையாது அப்புறம் யார் எடுத்தா கருவாய கலவெட்டு போயிருப்பான் அவன் என்ன எடுத்தான் அவங்க அம்மா குடம் சரியில்லைன்னு டேய் நேத்து தான் பாட்டி குடம் சரியில்லைன்னு காசு வாங்கிட்டு போறான் பாரு ஒருத்தர் குடம் சரியில்லைனா மத்த யாருக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தமா டிங்கி ஜுரம் சிக்கன் குடியா மட்டன் குடியா பல வியாதி இருக்குப்பா ஹாஸ்பிடல்ல போய் பாரு அவன் எவன் கியூவர் சரியில்லை நிக்கிறான் வாத்தியார் மாதிரி குடுக்க குடுக்க கேள்வி கேட்காத எனக்கு பிடிக்காது டேய் நீ விட்டு பேஸ்டா இருப்ப ஆள் வர நேரம் ஆச்சு பால் எடுத்து வெளியே ஏற்கனவே மில்லி எல்லாம் கலக்கியாச்சு இனிமே பாக்கெட் தான் எடுத்து வைக்கணும் என்ன பால் வாங்கணுமா இல்ல பால் குடிக்கணுமா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் கவனிச்சு அதை பண்ணாடியே கருப்புக்கரசா ஏய் வந்த வேலை என்னவோ அது மட்டும் பார் ஏம்பா பால் கடை தானேன்னு பால் ஊத்த வந்தா வால் ரொம்ப தான் கிராக்கி காட்டுறா இஷ்டம் இருந்தா வாங்க இல்ல பக்கத்து தெரு பரந்தாம கடையில ஊத்திட்டு போற இந்த பரதேசிகளை பார்த்தா நீ அவசரப்படாத ஹலோ ஆமா ஆமா முக்கியமான மீட்டிங்ல தான் இருக்கேன் அந்த 5 லட்சத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க பாத்தியா 10 பைசா வீடு வாங்க வக்கல பண்ணாட கூட என்ன பேச்சு பேசுங்க பாரு இதுக்கு தான் சொல்றேன் தொழில் பண்ணா சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஆகணும் என்னமோ பண்ணி தொல கிளம்பிட்டான்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே இந்த ஊரே என்கிட்ட மயங்கி கிடக்கு நீ ஒருத்தன் தானே என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற போப்போ என்னைக்காத ஒரு நாள் என் வலையில மாட்டித்தானே அவ அன்னைக்கு கவனிச்சுக்கிறான் கவலையே படாத நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு ஊருக்கே பால் ஊத்தி தயிராக்கி வெண்ணெய் எடுத்துடலாம் ஓகேவா யோ நீ பொது சேவை சொல்லிட்டு வரவும் போறவங்க அரசியல் பேசி வியாபாரத்துக்கு காதல் பண்றேன்னு கல்லாவ காலி பண்ணிட்டு இருக்கான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமல பாலஜி எடுத்திருக்கேன் தெரியுமா இதே நிலைமையில போச்சுனா நம்ம கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பிரிஞ்சிருவோம் இது தேவையா இல்ல நல்ல நிலைமையிலேயே இப்படியே சந்தோஷமா நண்பர்களாவே பிரிஞ்சிருவோம் என்ன சொல்றீங்க மச்சான் அவனுக்கு வயசு குளார் எனக்கு ஆர்வ குளார் நீ புரியுற மாதிரி எடுத்து சொன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு போறோம் சாரி மச்சான் இனிமேல் என்ன சொல்றீங்க கேக்குறேன் போதுமா கேட்டியா 24 உழைச்சு வேர்வைய சிந்தி நம்ம கடைய நம்பர் ஒன்னா கொண்டு வருவோம் இது சத்தியம் என்னடா சத்தியம் பாப்போம் என்ன உள்ள ஒரே முக்கல் முக்கல் சத்தமா கேக்குது இந்த டாக்டரோட ட்ரீட்மெண்டே அப்படிதான் ஆனா நல்லா ஆயிடும் இனிமே இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்த ஒரே இதுல கட் பண்ணிட்டு அறிவில்ல உனக்கு டெய்லி டிவில ரேடியோலயும் 1000 தடவை உபயோகிங்கன்னு சொல்றாங்களே கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்றாங்களே அறிவு இருக்கா உனக்கு கேர்ள் டிரான்ஸ்பர் போக வேண்டியது அங்க இருந்து சக்கிலா படம் பார்க்க வேண்டியது அங்க இருந்து அங்க போக வேண்டியது இங்க வர வேண்டியது இன்ஜெக்ஷனுக்கு என்ன வெக்கமா தான் உனக்கு இனிமே தப்பு பண்ண மாட்டேன் டாக்டர் தப்பு பண்ணு தப்ப தப்பு இல்லாம பண்றா புரியல ஓ யூஸ் பண்ணு டாக்டர் இந்த பார்வை இல்ல பார்த்த உடனே இம்பார்ட்டன்ட் ஆயிடுவே நெக்ஸ்ட் என்ன செய்யுது இல்ல டாக்டர்
காப்பில சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு சாப்பிட்டோம் போல் இருக்கு. அதான் லேசா மயக்கம் வந்துருச்சு. இவன் இதுக்கு போய் உங்ககிட்ட இல்ல 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 டாக்டர் இல்ல, நான் சொல்றது எதுவுமே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது இடகுடமா பண்ணி அவரை பத்தி நினைக்கிறதே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு டாக்டர். கடையை பாத்துக்க முடியல, வீட்டை பாத்துக்க முடியல, நான் என்ன செய்யறது சொல்லுங்க. வெரி சிம்பிள் குமரேசன், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்க டாக்டர். கடையை நீங்க பாத்துக்கலாம், வீட்டை மனைவி பாத்துப்பாங்க. நடக்கிற விஷயத்தை பேசுங்க குமரேசா. பெண்களுடைய பவர் பத்தி உனக்கு தெரியாது. மிகப்பெரிய தவங்கால விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைச்சதே ஒரு பெண்ணு தான். அதனால உன் தவத்தை கலைக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு சீக்கிரமா வருவா. சாப்பிடுங்க. தேங்க்யூ டாக்டர். பணத்தை கொண்டு போய் பீரோல வை. ஏங்க சோமு, அவன் பையன் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கேட்டானே. ஆமா, அவன் பொண்ணு சடங்குக்கு வாங்கின பணத்தையே தவணை முறையில தான் கொடுத்தான். இப்ப பையன் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தேன்னு வச்சுக்க, பேரம்பத்து கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் கொடுப்பான். பாவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம தானே உதவி செய்யணும். ஏண்டி, நம்ம கிட்ட உதவின்னு வந்து கேட்டவங்களுக்கு என்னைக்கு நாம இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பணத்தை வச்சுட்டு வரும்போது கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. மார்வாடி பெண்ணை கட்டி போட்டு முகமுடி கொள்ளையர்கள் கொள்ளை. அடப்பாவீங்களா, இந்த காலத்துல உழைக்கிறதே ஒட்ட மாட்டேங்குது. இதுல இவனுங்க வேற இப்படி கொள்ளையடிக்கிறானுங்களே. உருப்பிடுவானுங்களா இவனுங்க? யாரு பாத்தா தெரியல, முகமுடி கொள்ளகாரன். அடம் பிடிக்காம மரியாதையா பீரோல இருக்க பண நகலை எடுத்து கொடு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. வாய் மூடு, மரியாதையா எந்திரிச்சு பீரோ தரேன். சத்தம் போட்டீங்க, ரெண்டு பேரையும் சுட்டுடுவேன். ஜாக்கிர. என் வீட்டுக்காரரை விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கங்க. என் வீட்டுக்காரரை விட்டுடுங்க. ஐயோ, என் வீட்டுக்காரரை விட்டுடுங்க. உங்க கால விழுந்து கேக்குறேன். என் வீட்டுக்காரரை விட்டுடுங்க. ஐயோ தாத்தா, நான் தான் காயத்ரி. பாட்டி நான் தான். காயத்ரி, பயந்துட்டீங்களா? மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன்னு தாத்தா. இந்த சிட்டியே ரொம்ப போர். பக்கத்து வீட்டுக்கு போனா கூட அக்கறையா என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா கிராமத்துல அப்படி இல்ல. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடிப்பட்டா கூட மனுஷனுக்கு அடிப்பட்ட மாதிரி பதறுவாங்க. போற போக்க பார்த்தா நீ கிராமத்திலேயே செட்டில் ஆயிடுவ போல இருக்க. பாட்டி, என் மனசுக்கு பிடிச்சிருந்தா ஃபாரினா இருந்தாலும் பாட்டி கடா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதெல்லாம் ஒண்ணு தப்ப இல்ல. ஆனா கிராமத்துக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதை மீறாம பாத்துக்க. அப்படி ஏதாவது ஏடா கூட வாலுத்தன செஞ்ச அடுத்த நிமிஷம் உடனே உன் ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். சரி மீனாட்சி, நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னடி நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஏண்டி இவ வந்தது அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டி, அவ வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப வேகமா தான் இருக்கீங்க. சரி சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க அத சொல்லுங்க. பாட்டி, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்க இப்ப வெளியே போறோம். இப்ப தானேடி வந்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ பாட்டி, நான் என்ன உன்ன மாதிரி கிழவியா? இன்னைக்கு ஊரு அகந்தா. Thank you.
சாப்பிடுங்க என்னடா இது கேழ்வருக்கு கஞ்சி உங்களுக்கு நண்பன் சுகருக்கு எதிரி இப்ப சுகராடா எனக்கு எதிரி ஆண்டவா எப்பதான் இந்த இம்சையில இருந்து காப்பாத்து புரியோ நான் காப்பாத்துறேங்க அது எதுக்கு தேவையில்லாம கடவுளை போய் தொந்தரவு பண்ணிட்டு இப்ப என்ன நாலு இட்லியும் நல்ல கார சட்னியும் கொண்டு வந்திருக்கியா ஐயோ அது இல்லைங்க கடவுள் மனித ரூபத்துலதான் வருவாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அத சொன்னேன் அவர் சொன்னது இருக்கட்டும் முதல்ல நீ வந்த விஷயத்தை குழப்பாம சொல்லு சரி சரி நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன் அமைதியான வீடு அன்புள்ள அப்பா பொறுப்புள்ள பையன் வீட்டை சுத்தி தோட்டம் துறவு எல்லாம் இருந்தோம் என் மனசுக்கு என்னமோ பெரிய குறை தெரியுதுங்க உங்களுக்கு எப்படி என்ன வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்க ஒரு மருமக இல்ல அவ்வளவுதானே கரெக்டா சொன்னீங்க போங்க இதுக்குதான் வீட்டுல பெரியவங்க தேவைன்னு சொல்லுது இத முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டுதான் எட்டு பட்டி பத்து ஊரு போய் அலைஞ்சு திரிஞ்சு அருமையான ஒரு வரம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாளைக்கே நாளைக்கேன்னு நாளைக்கே அடுத்த கணமே கல்யாணத்தை முடிச்சிடலாம் ஏதாவது பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ண பேச நாக்கு இருக்காது சாப்பிட கை இருக்காது நடக்க கால் இருக்காது எப்படி சௌகரியம் ஏப்பா நான் தான் கல்யாணமே வேணாங்கிறனே நீங்க எதுக்கு தேவையில்லாம கண்ணிடத்துல என் ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பார்க்க சொல்றீங்க இதுல என்னடா தப்பு வெயில்ல நிக்காதீங்க மழையில நனையாதீங்க சாப்பாட்டுல உப்பு சேர்த்து சாப்பிடாதீங்கன்னு என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ பாதுகாப்பா இருக்கல்ல ஏன் அது என் கடமைப்பா அது உன் கடமைனா இது ஏன் கடமைடா காடு வா வாங்குற வயசுல நீ என்ன வாழ வைக்க ஆசைப்படுற இல்ல நீ என் புள்ளடா நீ பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறத பாக்க நான் ஆசைப்படக்கூடாதாடா இது கூட நான் பண்ணி வைக்காட்டி நான் ஒரு நல்ல தகப்பனே இல்லடா அதுக்காக நடக்க முடியாத விஷயத்துக்காக முரண்டு பிடிக்காதீங்க முரண்டு பிடிக்கிறது நீ ஏன் நானா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த கட்ட கண்ண மூட போறது இல்ல இந்த உலகத்துல உனக்காக ஒரு பொண்ணு பிறந்ததாண்டா இருப்பா அவளை நீ சந்திக்கத்தான் போற அவ வளையில நீ விழத்தான் போற அத நான் பார்க்கத்தான் போறேன் பாப்போம் பாப்போம் ஹே அதைத்தாண்டா நானும் சொல்றேன் வந்தா மோதனா திட்டிட்டு போறோம் யார் இவன் என்னடியாச்சு அடிபட்டுடுச்சா ஏங்க விடுங்க அவனுக்கு பொம்பளை நல்லா பிடிக்காது மாலதி நீ அது சொல்லு ஐயோ என்னடா காலையில தானே குளிச்சிட்டு போன ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுப்பா என்னடா சொல்ற யாரோ நம்ம கண்ணுக்குடிய தளர்த்திட்டு போனாங்களா யார் வயல மேஞ்சிருச்சு பவுண்டு தான் தூக்கிட்டு போறாங்க பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அப்புறம் என்னாச்சு நம்ம செட்டியார் பேத்தி ஊர்ல இருந்திருக்கு அதுக்கு ஆடு மாடு கோழினா ரொம்ப பிடிக்குமா அதனால நம்ம கண்ணுக்குட்டியும் பிடிச்சு போச்சு சரி கண்ணுக்குட்டிய கடைசியில யாரு பிடிச்சது பிடிக்கும் போது கண்ணுக்குட்டி நழுவி போச்சு அப்புறம் அப்புறம்னா ரெண்டு பேரும் போது வைக்க பொருள் விட்டோம் ஒருத்தரோட ஒருத்தர் மோதும் போது உனக்கு ஏதாவது தோணி இருக்குமே அப்படி எதுவுமே தப்பா தோணக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் குளிச்சுட்டு வரேன் இப்போ அசம்பாவிதம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம் குளிச்சுட்டு தானே போவோம் அது போலதான் எதுவும் அடாடாடா குமரா அங்க பாத்தியா செட்டியார் பேத்தி சானியா மிர்சா மாதிரி அடிக்கிட்டு இருக்கான் உன் கண்ண கழுத பால ஊத்த அவளை பார்த்தா சானியா மிர்சா மாதிரி இருக்கு சானியா மிர்சா மாதிரி இருக்கா அப்ப குட்ட பாவட போட்டாதான் மிர்சாவா இன்னைய தள்ளி விட்டேன் மவனே இப்ப பாரு அது எது போட்டாலும் நான் நம்ப மாட்டேன் டேய் டேய் கேந்திரா டேய் நம்மா நீங்க
இப்படி முட்டாள்தனமா பண்றியே? கிரிக்கெட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? காட்டம் காட்டம் காட்டானா? ஏய் யார் காட்டா? தோ பார், ஒழுங்கா பணம் கொடுத்து சரி பண்ணு. அடிபட்டவன அடக்க பண்ணு. சீ, ஹாஸ்பிடல்ல சேக்கணும், இல்லனா ஊரே கூட்டி பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறேன். தர முடியாது. என்ன பண்ணுவ? தர முடியாதா? அவ்வளவுதான். ஏய் பாத்தலமா? என்ன பாத்தலமா? தாத்தா பாட்டி எல்லாம் பஞ்சாயத்துல நிக்க வச்சு உங்க கிட்ட காசு இல்லடா. தர முடியாது. குமச்ச பத்த என்ன சரி? ஏய் முதல்ல பணத்தை வச்சிட்டு போ. பஞ்சாயத்துக்குள்ள போன அசிங்கம் உங்க தாத்தா தெரிஞ்சா ஊரே அனுப்பிச்சிருவாரு. குமரா, பொம்பளை பிள்ளை குட்டி வச்சு மகளிர் மாநாடு நடத்துறியா? நான் தான் இந்திரா காந்தி மாட்ட பேசி 35% வாங்கி கொடுத்தேன்ல, அப்புறம் என்ன? வாடி போலாம். உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப பேசு. அண்ணே, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இத பெருசாக்கிடாதீங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. சரி தாயி, சாரி சொல்லு. டே காட்டம், உங்ககிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும். நேரம்டா, இப்ப தப்பிச்சுட்டதான் நினைக்காத. அடுத்த அடியில நீ மாட்டுவ, அப்ப தெரியும் நான் யாருன்னு. I'm sorry. Sorry ya. Wo sorry niye vechigo. Pana kuda ivana aaspathri kaichittu ponom. Kaayame kaanu? Ah! Ella ull kaayam. Illa theriyadhu. Engitta panam illa. Appo panchayath kootukada. Kumbra naatavaye. Inda panatha na ungitta pudungama vidamaatta. ஏண்டா இங்க என்ன நடந்ததுன்னே எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெள்ள தெளிவா புரியுது. என்ன வெச்சு நீ பணம் சம்பாதிச்சிருக்கற? என்ன விட நீ பெரிய அரசியல்வாதியா வருவே? எந்த கட்சியில சேர்த்து விடட்டும்? உனக்கு முதுகுல அடிபட்டது பதிலா வாயில அடிபட்டிருக்கலாம். அப்புறம் எப்படி மைக்கில பேச முடியும்? மக்களோட நலங்கறது தான் சொல்றேன் வா. அன்பார்ந்த சேய் வாய் மூடி பாருங்க. ஸ்வீட்லாம் அதிகமா சாப்பிடுறீங்களா? கூடாது, பாத்துக்குங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், வாங்க. டாக்டர் அவ்வளவு வரைக்கும் பார்த்து மெல்ல போடுங்க. வாங்க, இந்தாங்க, நீங்களே போடுங்க. என்ன டாக்டர், என்ன விளையாடுறீங்களா? என்ன போய் அவ்வளவுதான் ஆச்சு. ஊசி யார் போட்டாலும் வலிக்குதான் செய்யும். அது சரி டாக்டர், நீங்க இவரை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் தான் இப்படி இருப்பாரு. ஆனா நைட்ல பாத்ரூம் போறதுக்கு என்னதான் துணைக்கு கூப்பிடுவாரு. டாக்டர், இவ யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுமே. அதோ அந்த போட்டோல டிரஸ் போடாம இருக்க அந்த பொண்ணு தான் இப்ப டிரஸ் போட்டு இருக்க. அவளேதான் உங்க பேத்தி காயத்ரி, சரிதானே? ஸ்டாப் இட், நான்சென்ஸ். நான் உண்மையே தான சொன்னேன், அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவற? மைண்ட் யுவர் வார்த்தஸ். போக போக கேரக்டர் புரிஞ்சுக்குவேன். அப்ப நான் கிளம்புறேன். மலதி, உன் எம் கூட இன்னைக்கு நாளைக்கா? ஏய் எங்கடா, எத்தனை தடவை சொல்றேன் உன் கூட சுத்த கூடாது சொல்றேன். புரிக்கு நாய அடி. யோ, உன் புள்ளைய கண்டிச்சு வை. நான் கட்டிக்கு போற பொண்ணு தெரிஞ்சு நீ அக்கா பொண்ணு பண்ணி சுத்திட்டு இருக்கா? மீறி வந்தா சொல்லி வை, நடக்கிறதே வேற. உன் அக்கா பொண்ணு நீ அடக்கி வை. என் பிள்ளைய அடிக்க வச்ச எனக்கு தெரியும், தப்பு ரெண்டு பேரும் மேலையும் தான், அதை தெரிஞ்சுக்க. போதுமாடா, போதுமா. உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு கண்டவன்டெல்லாம் என்னை திட்டு வாங்க வைக்கிறல்ல. டே, ஒன்னால தான்டா இதெல்லாம். இனிமே அவ பின்னாடி காதல் கிதல்னு சுத்தின அவனு உன் கையக்கால ஒடிச்சிருவேன், பாத்துக்க. உலகத்துல எவனுமே செய்யாத தப்ப நான் ஒண்ணு செஞ்சில்ல. உருப்படியான விஷயத்துக்கு சண்டை போடவே தெரியாது. இவங்க காதலிக்கிறத சர்வதேச கூட்டம் நினைக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணு காதலிக்கிறதாங்க நியதி, ஏன் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க? அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு புரிஞ்சு போச்சு உங்க காதல் ஜெட்டு வேகத்துக்கு போகுதுன்னு. ஓகே, என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க ரெண்டு பேர் காதலையும் நான் சேர்த்து வைக்கிறேன், போதுமா? தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. நீ பாட்டுல குத்தம் கண்டுபிடிக்கிறத பார்த்தா இந்த பாட்டுக்கும் உனக்கு ஏதோ ரத்த சம்பந்தம். வாய மூடிட்டு கழுவுடா, மாடு மிரள போகுது. மிரண்டு இருக்குது, கண்டிப்பா மிரளும். ஏண்டி
எங்களுக்கு டவுனுக்கு வரணும் கொள்ள பிரியம் நீ என்ன ஆஹா அங்க பாத்தியா அஞ்சு பஸ் வருது அதுக்கு நம்மள மிரட்ட போகுது ரொம்ப விசித்திரமான பொண்ணு நீங்க இங்க வந்துட்டானுங்களா ஏய் பாத்து என்ன பண்ண போறேன்னு பாரு பாத்து இறங்கடி விழுந்துற போற அங்க பந்தால் அடிச்சா இங்க பாவடை குண்டி அடிப்பா போடுறக்க யோ என்னையா மனுஷங்க குளிக்கிற இடத்துல மாட்டு குளிப்பாட்டு அசிங்கப்படுத்துற எது அசிங்கம் மாட்டு கோமியத்தை வீட்டுக்குள்ள துளிப்பீங்க பால் எடுத்து வாயில ஊத்துவீங்க அது அசிங்கம் இல்லையா யோ முதல்ல நீங்க இருந்து இடத்த காலி பண்ணு நாங்கெல்லாம் குளிக்கணும் அந்த பக்கம் போய் குளிக்கிறது எங்க போறதுக்கு நீ யாரு நாங்க இங்க தான் குளிப்போம் எங்கள போன்னு சொல்றதுக்கு இத என்ன உங்க அப்பா விட்டாரா ஏற்கனவே பட்டது ஞாபகம் இருக்குல்ல அப்புறம் நம்ம வாயை தரக் கூடாது அதிக பிரசங்கித்தனமா பேசாத முதல்ல ஒரு பொண்ண அடக்க ஒழுக்கமா நடந்துக்கோ யோ மனுஷங்க குளிக்கிற இடத்துல இப்படி மாட்டை குளிப்பாட்டுறாங்கன்னு சொல்லி சுற்றுச்சூழல் துறைக்கு போன் பண்ணன்னு வச்சுக்க நீ மாமியார் வீட்டுக்கு போய் கம்மி எண்ண வேண்டியதான் அய்யோ மாப்ள எதுக்குடா பிரச்சனை வா போலாம் இங்க பாரு ஒரு விஷயம் கேட்டுக்க நாட்டுல எப்பயுமே பெண்களுக்கு தான் மரியாதை அப்படி வா வழிக்கி வாடா சரி வா வா போ வா போ 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 இல்ல 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 பாவண்டி ஏன்டி அவங்கிட்ட சண்டை போடுற சும்மா ரெடி கொஞ்சம் உடம்பு பண்ணி வெடிக்க வா நீச்சல் தெரியும் சும்மா ரீல் விட்டேன் என்ன காப்பாத்த வந்தா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு மாட்டி விடலான்னு பார்த்தேன் இப்படி தப்பிச்சு போயிட்டான் பயந்தாங்கோலே இந்த கிழமை பயங்கரமான அலர்ப்பா போட்டுருக்கு ஊருக்குள்ள சேச்ச காட்டுக்குள்ள இருக்கிற மிருகத்தெல்லாம் அடிச்சு கொண்டு வீட்டுல மாட்டிருக்கானே ஒருவேளை வீரப்பனுக்கு சொந்தக்காரனா இருப்பானோ நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட வச்சுக்காத இது வேணான்னு நீ கேக்கல ஒண்ணு தண்ணியில தத்த வச்சுக்கிற பொண்ணை காப்பாத்திருக்கணும் நீ அதுவும் பண்ணல என்ன நடக்க போதோ ஏதோ இல்ல துப்பாக்கி எடுத்து வாய சுட்டுருவேன் யாரோ சுடப்பா என் நண்பே நீயே சுடு இது வரைக்கும் காட்டுக்குள்ள வேட்டையாடுனவே இன்னைக்கு நம்மள வேட்டையாட போறான் பாரு வாங்கப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா உட்காருங்க பரவாயில்ல நீங்க உட்காரு பரவாயில்ல உட்காருப்பா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும் நான் நியாயமானவன் ஆனா உங்களுக்கு தான் என்னை பத்தி இன்னும் சரியா தெரியல மீனாட்சி இத வரேங்க தம்பி நல்லா இருக்கீங்களா இப்ப நல்லா இருக்கும் இனிமே தெரியல வாங்க என்ன பாக்குறீங்க உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த பத்திரத்தை வச்சு என்கிட்ட பணம் வாங்கினீங்க போன மாசம் நீ கொடுத்த பணத்தோட கடன் பூரா அடைஞ்சு போச்சு ரொம்ப நன்றி பணம் கொடுத்த நீ மறந்திருக்கலாம் பணம் வாங்கின நான் மறக்கல எனக்கு எதுக்குப்பா நீங்க உழைச்சு சம்பாரிச்ச காசு இவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் இல்ல இருங்க தம்பி காபி சாப்பிட்டு போலாம் இல்ல பரவாயில்லங்க நான் இன்னொரு உட்காருங்கப்பா அதான் சொல்றேன் இல்ல என்ன பத்திரகாளி மாதிரி பாக்குறேன் காயத்ரி காபி எடுத்துட்டு வாமா போமா ஓடி இந்த ரெண்டு மூஞ்சிகளுக்கும் காஃபி கேக்குதா இது உங்களை வச்சுக்கிறேன் காஃபி மூஞ்சி பாரு மூஞ்சி எடுத்துக்கூட அடடா காஃபி கமகமன் இருக்கு எடுத்துங்க காஃபி ஓகேவா ஐயோப்பா அம்மா
ஆறு மாத்த பிள்ளை மாதிரி தவந்து போறான். பார்த்து பிடிச்சு ஏறு ராஜா. ஏற முடியலடா ஈஸ்வரா. ஐயோ என்னையாச்சு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், மாத்தி மாத்தி போயிட்டு வரீங்க. அந்த கூத்த ஏமா கேக்குறேன், பெருங்கூத்து இது வரைக்கும் போய்கிட்டே இருக்கு, எங்களாலையும் நிக்க முடியல, அதுவும் நிக்கல. உமா வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு, அத கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். என்னது உமா வைத்தியமா? பாட்டி வைத்தியம் கூட இருக்கடா. ஆமாயா, உடனே கண்ணை மூட சொல்லு. கண்ணை மூடுறது இல்லமா பிரச்சனை, எதை வேணாலும் மூட சொல்றேன், பின்னாடி முடியுமா? ஒரே சார் தைரியமா கண்ணை மூடு. என்னையா ஒரே குழப்பமா இருக்க? ஐயா, இந்த புரோக்கர் சிவமணிக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயிச்சுதாங்க பழக்கம். ஐயா, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தல, உங்க பையனுக்கு அருமையான வரன் பாத்திருக்கேன்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லீங்க சாச்சா, இதுதான் இதே பொண்ணோட அண்ணன். உங்க பையன் தான் இதுக்கு எடுத்தாலும் பொண்ண பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிற இல்லையா? அதான் பார்த்தேன், பொண்ணை நேரம் தள்ளிட்டு வந்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்க பையன் மனசு மாதிரி இந்த பொண்ணுக்கு எடுத்த தாலி கட்டலாம்னு சொன்னா இல்லையா, அதுக்குதான் அப்படி பண்ணேன். எப்படி இருக்கு இந்த புரோக்கர் சிவமணியோட ஐடியா? அப்பா யாரு, யாரு இந்த பொண்ணு? யாரும் பா, இந்த பொண்ணா? என்ன தம்பி இப்படி கேட்டு போட்டீங்க, இந்த பொண்ண தெரியல? நல்லா உத்து பாருங்க, உங்களுக்காகவே பிறந்தது, உங்க வருங்கால மனைவி. எதுக்கு பொண்ணு வீட்டுல பாத்துக்கிட்டு, மாப்பிள்ள வீட்டுல பாத்துக்கிட்டு, அப்புறம் நிச்சயத்தை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சத்திரத்தை பிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை பண்றது ரொம்ப லேட், ஓல்டு ஸ்டைல். இது கம்ப்யூட்டர் உலகமா ஃபாஸ்டா இருக்கட்டுமே தான், ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்தேன், பொருத்த பக்கமா இருக்கு, பொண்ணை கையோட இழுத்துட்டு வந்துட்டேன், இது யூஸ் ஸ்டைல் எப்படி இருக்கு? அப்படியா? எனக்கு கல்யாணம் பிடிக்காதுங்கிறது ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும் போது இவன் எங்க அப்பா கிட்ட வந்து அங்க பொண்ணு இருக்கு, இங்க பொண்ணு இருக்குன்னு தொல்ல பண்றான். அன்பாவும் சொல்லி பாத்துட்டேன், அதட்டியும் சொல்லி பாத்துட்டேன், கேக்குற மாதிரி இல்ல. இன்னைக்கு என்ன ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வீட்டுக்கே வந்துட்டான், இவனை என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? என்னமா ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. ஏன் பாட்டி, இந்த குமரசைய கல்யாணமே வேண்டாங்கிறான். அது ஒரு பெரிய கதம்மா, ஒரு கல்யாணத்தினாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். பொண்ணு நல்லா இருக்கா இல்லீங்க? ஆமா, நம்ம பையனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. அப்புறம் என்னங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமா நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு என் பேரம் பத்தீங்களோட நான் சந்தோஷமா காலத்தை ஓட்டிடுவேன். ரொம்ப அவசரப்படாத, நம்ம பையனையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஐ அண்ணி போட்டோ. டேய் குமரேசா, போட்டோ குடுறா. டேய் குமரேசா, கொண்டாடைங்க. அம்மா, நானும் இவளும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இவ பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, அதனாலதான் நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். நீங்க தான் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். நல்லா இருப்பா. பையன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானேன்னு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி வீட்டோட சேர்த்துக்கிட்டாங்க. அம்மா, உனக்கு தான் உடம்பு சொல்லல, ஏமா இந்த வேலை செய்யற?
குமரேசா, அவ பணக்கார வீட்டு பொண்ணுப்பா. சமைக்க துணி துவைக்க இதுக்கெல்லாம் அவ வீட்டுல தனித்தனி ஆளை வச்சிருப்பாங்க. அப்படி வளர்ந்த பொண்ண இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய சொன்னா அவ மனசு சங்கடப்படாதா? அதனாலதான். ஆமா, நீயே சீக்கிரமா வந்துட்ட. ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டல, அதனால அனுப்பிட்டாங்கம்மா. சரி, அண்ணன் வந்தோடனே கேட்டு வாங்கி கேட்டிக்கலாம். வா. சரிம்மா. அன்னைக்கு ராத்திரி பணம் கேட்கலான்னு குமரேசா அவன் அண்ணன் ரூமுக்கு போனான். வீட்டுல சம்பாதிக்கிறதே நான் ஒருத்தன் தான். ப்ளீஸ் ப்ளீஸ். கதவு தட்டிட்டு வரக்கூடாது, கொஞ்சம் கூட அறிவு இல்ல. நான் எங்க அண்ணனை பார்க்க வந்தேன். அண்ணனை காலையில பார்த்தா ஆகாதா? புருஷன் போட்டாடி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தான் வருவியா? பிஞ்சிலேயே பழுக்காத போட. என் செல்லம் இல்ல, நீ ஸ்கூல் கிளம்பு, அம்மா பின்னாடியே வந்து ஃபீஸ் கட்டிற. அம்மா போமா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போனா முட்டி போட வைப்பாங்க. டேய், ஏன்டா ஸ்கூல் போக மாட்டேற? கேக்குறல்ல, யாராவது பதில் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டல. அதான் ஏன் என்கிட்ட சொல்றதானே? உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க நினைப்பே இல்லையே. ஏய், வயசுக்கு ஏத்த மாதிரி பேச என்ன? எல்லாம் ஒன்னால தான் வந்தது. நீ என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தியோ, எங்களையும் எங்க அண்ணனையும் பிரிச்சிட்ட. நீ பொம்பளையே இல்ல. தாங்க முடியாம அந்த அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்க படுற வேதனையை தாங்க முடியாம அப்பாவும் குமரேசனும் அண்ணனை பார்க்க போயிருந்தாங்க. எங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? டேய், நீ வந்த நாள்ல இருந்து உங்க அம்மா சாப்பிடவே இல்ல, உடம்புக்கு முடியாம இருக்கா. அவளுக்கு ஏதாவது நடந்துட்டா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல. ஒரு முறை வந்துட்டு போட, வந்து அவகிட்ட முகத்தை காட்டிட்டு போட, அவ பொழைச்சுக்குவாடா? அதெல்லாம் முடியாது. பிசினஸ் விஷயமா எங்க அப்பா கூட டெல்லி போறாரு. சென்டிமெண்டா பேசி எங்க லைஃப்ல விளையாடாதீங்க. என்னன்னு உனக்கு புரியும். அப்ப நீ வருவ, அப்ப நாங்க இருக்கோமோ இல்லையோ. நீ நல்லா இருக்க, நல்லா இருக்க. நம்ம புள்ள இப்ப பெரிய விஐபி ஆயிட்டான் தெரியுமா? அவன் கார் என்ன, பங்களா என்ன, எங்களை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அத்தனை பேரையும் விட்டுட்டு எங்களை பார்த்து ஓடி வந்துட்டான். அப்பா போய் சொல்றாங்கம்மா, போய் சொல்றாங்கம்மா, அண்ணா வர மாட்டாரு. நாங்க எங்க செல்லம்மா? வருத்தப்படாது செல்லம்மா. என்ன பார்க்க எப்படி வர மாட்டானா? குமரேசா, அம்மா, உங்க அப்பா ஒரு பச்சை குழந்தை மாதிரி, எந்த சூழ்நிலையிலயும் உங்க அண்ணன் பண்ண மாதிரி உங்க அப்பா விட்டுட்டு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஒரு நாளைக்கு பாரு, உன் புள்ள வரதான் போறான், உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கதான் போறான், அத நீ பாக்கதாமா போற? அழாதம்மா. குமரேசா, உங்க அப்பாவை பார்த்து பேனு, சத்தியம் பண்ணு. உனக்கு ஒண்ணும் ஆகாது செல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் செல்லம்மா இப்படி எல்லாம் பேச? நான் இருக்கேன் செல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. செல்லம்மா, 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 செல்லம்மா. அவங்க அம்மா இறந்தத பார்த்த குமரேசன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க வரப்போற பொண்டாட்டி அப்பாவையும் தன்னையும் பிரிச்சிடுவாளோன்னு பயந்துகிட்டு இன்ன வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு, அம்மா அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசமா இருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. Oh, my God.
அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ உண்மையிலேயே ரொம்ப குடுத்து வச்சவ. மனுஷத்தன்மை என்னங்க ஆணா இருந்தாலும் உயிருக்கு ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான். ஆபத்துல இருந்து ஒருத்தர் காப்பாத்துறதாங்க மனுஷத்தன்மை. கிட்டியமா பிடிச்சுக்கோங்க. பயப்படாதடா, பயப்படாமங்க. உங்களை விட உங்க புக்ஸ் தான்டா வீட்டா இருக்கு. பாத்து பாத்து இடம் வந்தாச்சு. வர வரம் போங்க. என்ன நான் தினமும் என் மனசுல உன்னை தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன். தூக்கிட்டு போகச்சு நான் துடிக்கிறேன் நெடுங்கிறியே. தொழிலை தூக்கிட்டு போகச்சு நான் துடி துடிக்கிறேன் இம்மச்சாத்தோட நெடுங்கிறியே. இவ முன்ன வச்ச காலத்து தெரிஞ்சது.
என் முகம் பார்த்தபோது காதல் வாசம் அடிச்சது, மூச்சோடு கலந்து போனது. பூவே ஓயாமல் உடம்பு சிலிர்க்குது. லாபம் குமரா, எல்லாரும் ஒண்ணுக்கு நாலு கலப்பான், நம்ம மட்டும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்கிறோம். அதிகமா தண்ணி கலந்து இருக்கிற பேரை கெடுத்துறாதரா? ஏற்கனவே நமக்கு ரொம்ப நல்ல பேரு பாத்தியா. எப்படி என்ன தம்பி, தொழில் கலக்கலாம் நடக்குது போல இருக்கு பாத்தியா குசும்ப. அத நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா. என்ன கந்தசாமி இந்த பக்கம்? சோமே, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, நான் வந்து குச்சி கட்டணுமாக்க. இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. வீட்டுக்கு போன உங்க அம்மாவும் இல்ல, உன் சம்சாரமும் இல்ல. சரி பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் நானு. கொண்டா கொண்டா. சரி குமரேசனுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துற வேண்டியதானே. மொழி படத்தை இங்கே கேப்பா போட்டு இருக்கு. என்ன விஷயம்? கல்யாணம் காது குத்தலாம் வீட்டுல நடக்கிற மங்களகரமான விஷயம். அவனுக்கு அம்மாவும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. மொட்ட பையன் அவனை போய் கூப்பிட்டு சொல்றீங்க. அப்படியே ஒண்ணு போட்டேன்னா யார பார்த்து மொட்ட பையங்கிற? உன் பொண்ணை இப்ப கட்டி கொடு, பத்து மாசத்துல முழு பிள்ளைய பத்து கொடுப்பான் பாக்குறியா? வீதியில பார்த்தா வெள்ள வெட்டி, வீட்டுல பார்த்தா முள்ள மாதிரி. சும்மா குடும்பத்துல நடந்த என்னத்தை கிழிச்சு நீ? மனுஷனா பிறந்தா ஒண்ணு வீட்டுக்கு உபயோகமா இருக்கணும், இல்ல ஊருக்கு உபயோகமா இருக்கணும். ரெண்டுமே இல்லாம எட்டு குழந்தை பெற்றிருக்காங்க. இரு குடும்ப கட்டுப்பாடு வண்டி வரட்டும், உன்னை ஏத்திட்டு போய் கட் பண்ண சொல்றேன். தம்பி என்ன மட்டும் குத்த சொல்றிய? இந்த ஊர்ல நடந்த நல்லது கெட்டதுல எதையாவது கலந்துருப்பியா? உன்னை யாராவது ஒரு மனுஷன் மதிச்சு கூப்பிட்டுருப்பானா? எங்க சொல்லு பாக்கலாம். தம்பி வாழா வெட்டி பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத பையனா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா ஓர வச்சுதான் செய்வாங்க. முதல்ல நீ போய் ஊரை திருத்த பாரு, அப்புறம் என்ன திருத்தலாம். பெருசா பேச வந்துட்டானுங்க. நீ கவலைப்படாத குமரா. தம்பி கல்யாணம் ஆக போகுது, இனிமேலாவது குடிக்காம ஊர் சுத்தாம நல்லபடியா குடும்பம் நடத்த கத்துக்க. சரிங்கம்மா. இந்த ரொம்ப நன்றிம்மா. வட்டிய மாசா மாசம் சரியா கொடுத்துடணும் ஐயா. சொன்னது எல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க ஐயா. நீங்களும் அம்மாவும் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணும் ஐயா. கட்டாயம் வந்துடுற ஐயா. அப்ப வரங்க ஐயா. தாத்தா இவர் மாலதியோட மாமா தானே, எதுக்கு இங்க வந்துட்டு போறாரு? உன் ஃப்ரெண்டு மாலதிக்கு இவனுக்கு கல்யாணம், கல்யாண செலவுக்கு பணம் வாங்கிட்டு போறான். நம்ம காதல் எவ்வளவு டீப் ஆனதுன்னு நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தெரியட்டும். என்ன பாக்குறீங்க? எங்க குடும்பத்துல எங்களை ஒண்ணு சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. நாங்க சாவிலியாச்சும் ஒண்ணு சார், எங்களை தடுக்காதீங்க பிளீஸ். செத்துட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? இல்ல சிறந்த காதலர்கள்னு காவியங்கள் எழுதுவாங்களா? இத பாருங்க, வாழ்ந்து காட்டணும். இவனுக்கு இவதான நம்ம வாழ்க்கைய நம்ம முடிவெடுக்கிற மாதிரி பெத்தவங்களுக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. ஒருவேளை நமக்கு அது பிடிக்கலன்னா விட்டுடுங்க. எங்க வாழ்க்கை எங்களுக்கு பாத்துக்க தெரியும்னு ஒதுங்கி வந்துருங்க. அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் முட்டாள் தானே. அப்ப எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல இருந்தா தானே உங்களை வாழ விட மாட்டாங்க. பேசாம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, இத செலவுக்கு வச்சுக்கோங்க. மாலதி வாங்கிக்க சொல்லு. தேங்க்ஸ் காயத்ரி, ஆல் தி பெஸ்ட். பையன்
எங்க அக்கா பொண்ணு தெரியாது என்னடா எங்க அவன் பையன் தெரியாது சொல்றா சொல்ல மாட்டா சொல்ல மாட்டா சொல்றது கேளு இதா அவங்க ரெண்டு பேரும் ஊரு விட்டு அனுப்பி வச்சிட்டீங்க ஆட்டமா ஓடிட்டு இருக்க அங்க ரெண்டு குடும்பம் வெட்டிட்டு குத்திட்டு கிடக்குறாங்க நான் போனா என்ன இருக்கு தெரியுமா உனக்கு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா அவங்க பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அதை முடிவு பண்றதுக்கு நீ யாரு சொந்தமா வந்தமா அவங்க ஓடி போறதுக்கு காரணம் நீ தான் தெரிஞ்ச உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா நீ ஒரு பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கே இதுக்கு பேர் என்ன தெரியுமா இது உன் சொந்தம் பண்றதுக்கு தெரிஞ்சுனா உன் ஒரு பையன் கல்யாணம் பண்ண மாட்டான் கடைசி வரைக்கும் கன்னியாத்திரம் என்ன பாருங்க தப்பு அவர் மேல இல்ல என் மேலதான் நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் ஐயோ 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 அண்ணா அண்ணா போய் சொல்றானே
அடிபாவி ஊரு சுத்தி பார்க்கலான்னு போனேன் கண்ணுக்குட்டிய பிடிக்கிற சாக்குல கட்டி பிடிச்சு உருண்டாரு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல அவஸ்தப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா என்ன நடந்து பஞ்சாயத்துல விசாரணை பண்ணும்போது குறுக்க பேசக்கூடாது தெரியாதா இல்லங்க அந்த நான் கிரிக்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க வந்த சோமுக்கு அடிபட்டதுனால நான் பணம் கொடுத்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொன்னேன் அவன் கிடக்கா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லி அசடு வழிஞ்சாரு யாரு நானா அடி பாவி தம்பி வாய மூடு அது இல்ல ஆத்துக்கு குளிக்க போலான்னு போனா எனக்கு முன்னாடியே மாட்டு குளிப்பாட்டுற சாக்குல நின்னுட்டு இருந்தாரு என்னன்னு கேட்டா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னாரு நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறது என் வீட்டுக்கு தெரிஞ்சா படிப்பு அந்தஸ்து கௌரவம் பாப்பாங்க அதனால அலைப்பாயுதே படத்துல வர மாதவன் சாலினி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுல இருந்துக்கலாம்னு சொன்னேன் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க சம்மதத்தோட வாழலாம் அப்படி இல்லையா தனி கொடுத்துட்டு போயிடலாம்னு சொன்னேன் அவரும் அதுக்கு சரின்னு தான் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்ப சொல்லுங்க என் பேர்ல தப்பா அவரு பேர்ல தப்பா ஐயோ இப்படி பழி வாங்குறாளே தப்பு யார் மேலையும் இல்ல உன் நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுப்பான் குமரேசா நீங்க ரெண்டு பேரும் யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சீங்க அது எப்படியோ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நாளைக்கு அந்த பொண்ணை பெத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா எங்களை கூப்பிடுங்க உங்க காதல் கல்யாணத்தை புரிய வைக்கிறோம் இல்ல பாருங்க இப்ப கிளம்புங்க நல்ல நேரம் பார்த்து வாழ்க்கை துவங்குங்க அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மாணவ மாணவிகளே நண்டு நறுவா நட்டுவாக்காளிகளே நான் பணியாற்றிக் கொண்டிருந்த கட்சியில் உள்கூச்சல் குழப்பமும் தவறுகளும் நடந்துவிட்டது தட்டி கேட்டேன் என்னை வெளியே போ சொன்னார்கள் நீ யார் என்னை சொல்வதற்கென்று இந்த கட்சிக்கு வந்து விட்டேன் மானமுள்ள எந்த தமிழனும் இதைத்தான் செய்வான் நானும் அதைத்தான் செய்திருக்கிறேன் துப்புறது பரவாயில்ல நான் எந்த கட்சியில் இருக்கிறேனோ அந்த கட்சி ஜெயிப்பது உறுதி ஆகையால் எனது பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எல்லோரும் என்னிடம் இருந்தால் நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது எனக்கு தோள் கொடுத்து என்னை தூக்கி நிறுத்துங்கள் குடிய ஏத்துற நீ உன்னை என்ன பண்றான் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை ஆகையால் பொதுஜனங்களே ரத்தம் சிந்தினாலும் சரி கையை வெட்டினாலும் சரி காலை உடைத்தாலும் சரி நம் உயிர் உள்ளவரை கட்சிக்காக போராட வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகம் இது நீ கொடுத்த 25 ரூபாய்க்கு நிக்கதான் முடியும் அடியுமா வாங்க முடியும் வடா குமரா என்ன தெலுங்கு பட்டில வர்ற வெள்ள மாதிரி ஊட்டு கட்டியோட வர்ற எல்லாம் உனக்காக தான்டா எதுக்கு எதுக்கா ஒரு தாலிக்கையில வச்சு என் வாழ்க்கை கெடுத்த ஒரு கட்சி கூடிய ஏது இந்த ஊர் மக்கள் வாழ்க்கை கெடுக்கலான்னு பாக்குறியா ஒரு நாள் விடமாட்டேன்டா ஒரு நாள் விடமாட்டேன்டா இந்த ராஜினாமா லெட்டர் நான் பிறக்கும் போதே மக்களுக்கு புது சேவை செய்யணும் ஆண்டவனா பார்த்து எழுதி வச்சிருக்கான் அதை யாராலையும் தடுக்க முடியாது தாய் மண்ணே வணக்கம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா தீர்க்க சுமங்கலியா நீண்ட நாள் வாழணும் கொஞ்சம் பிடிவாதக்காரி தான் நினைச்சத சாதிக்காம விடமாட்டா ஆனா குணத்துல தங்கமான பொண்ணு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாலும் நாங்க எங்க பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் முறப்படி செஞ்சிடறோம் இந்த வீட்டுல என்ன இல்ல ஆண்டவன் புண்ணியத்துல என் பையன் எல்லாமே வாங்கி வச்சிருக்கான் எல்லாம் இருந்தும் இந்த வீட்டுல ஒரு வெறுமை இருந்துச்சு இப்ப அது தீந்து போச்சு இவளை விட சீதனம் இந்த வீட்டுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் மாமா என்ன மன்னிச்சிருங்க இருண்டு கடந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சு வெளிச்சத்தை காட்டினியே அது தப்பு இல்லம்மா
எப்படியோ என் பையன் மனச மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது போதும் எனக்கு. இந்த ரொம்ப நாளா என்கிட்ட இருந்து அவஸ்தப்பட்டு இருந்துச்சு, இனி உன்கிட்டதாமா இருக்கிறது நியாயம். வாங்கிக்கம்மா. பரவாயில்ல, வாங்கிக்கம்மா. இந்த இனிமே இந்த வீட்டை நீதாமா பாத்துக்கணும். என்ன பாவம் பண்ண உங்க அப்பா அம்மா மேல நீ வச்சிருக்கிறது பாசம்னா நான் உன் மேல வச்சிருக்கிறது காதல். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. போடலங்க. உனக்கு போக போக எல்லாம் புரியும். சரி, பாலை குடிச்சிட்டு வா, வாழ்க்கை ஆரம்பி. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடிச்சு இந்த ஊரை எங்க அப்பாவை ஏமாத்திருக்கலாம். ஆனா உன் நடிப்பு என்கிட்ட வேகாது. கூடிய சீக்கிரமே நீ சொன்னது போய் நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு ஏன் இந்த ஊரை விட்டு உன்ன அனுப்பல. நான் மீச வச்ச ஆம்பளை கிடையாது. பூனைக்கு கூட தான் மீச இருக்கு. என்ன பண்ற போறோம்னு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும்ன்றதுக்காக இப்படி நடு ராத்திரில வாக்கிங் கூட்டு போறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? அது சுடுகாடு பக்கம்ல கூட்டு போறீங்க. டே ஏண்டா பயப்படுற? இந்த பாரு, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் ராத்திரி கண்டு முடிச்சுதான் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? சாப்பிட்ட சாப்பாடு செரிச்ச மாதிரி இருக்கும், புது புது ஐடியா வந்த மாதிரியும் இருக்கும். ஐடியா வந்துருச்சு, சைலண்டா என் பின்னாடி வா. நான் உண்டு, என் வேலை உண்டு, நிம்மதியா வாழ்க்கையில இருந்தேன். திடீர்னு மனைவியின் உள்ள பூந்து என் நிம்மதி எல்லாம் கெடுத்துட்டான். ஊரே அவன் சொல்றதா நம்புது. அது மட்டுமா, உன் புருஷன் எங்க அப்ப அவரும் அவன் சொல்றதா நம்புறாரு. அம்மா உனக்கு தெரியல உன் பிள்ளைய பத்தி, நான் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டேன், உனக்கு தெரியல. அம்மா, நான் எப்பவுமே உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேம்மா. நான் உன் பிள்ளைமா, என் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். அப்புறம் நீ பாத்துக்கோ. என்னப்பா செல்வராஜ், டிக்கெட் கிடைச்சதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தலைவர் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டான், போலாங்களா? நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா. ஐயா வீட்டுல சொல்லுங்க. ஐயா, என் மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிட்டேன். வீட்டுல சொல்லிட்டு போனா என்ன, சொல்லாம போனா என்ன, எல்லாம் பொறுப்பா பாத்துக்குவா. என் மருமக இருக்காளே, மகா கெட்டிக்காரி. சரி வாப்பா போலாம். சரிங்க ஐயா. என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? நீங்களாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி அவள ஊருக்கு அனுப்பி வச்சிருக்க கூடாதா? அவ ஒண்ணு தப்பான ஆளை தேர்ந்தெடுக்கலையே. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். போதும் எடுத்துங்க, எல்லாருமா கூட்டு சேர்ந்து அவ வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. மாப்பிள்ளே தயவு பண்ணி கோச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவன் எப்படி வாழ வேண்டிய பொண்ணு தெரியுமா? அவளை கல்யாணம் பண்றதுக்காக டாக்டர் இன்ஜினியர்னு எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. போயும் போய் இந்த குக்கிராமத்துல அதுவும் ஒரு பால்கார பயலுக்கு. நான் இதை விட மாட்டேன். எனக்கு என் பொண்ணோட கேரியர் தான் முக்கியம். ஏய் வாடி போலாம். இங்க எனக்கு ஒரு குறையும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். சொன்னா கேளுங்கம்மா. இவர் தான் என் வீட்டுக்காரர். மிஸ்டர், இது பிளாங்க் செக். எவ்வளவு பணம் வேணுமோ ஃபில் பண்ணிக்க. பட் ஒன் திங், என் மகளை மட்டும் என் கூட அனுப்பி வச்சிரு. உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு குழம்பிட்டு இருந்தேன். ஆண்டவன் இவ்வளவு சீக்கிரம் நல்ல வழி காட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த பாருங்க, உங்க பணம் எல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. அதை கொண்டு போய் ஏதாவது அநாத ஆசிரமத்திலயோ இல்ல ஒரு கோயில் உண்டிலேயோ போடுங்க. யார் பணத்தை நம்பி நான் வாழல, என் உழைப்ப நம்பி தான் நான் வாழறேன். ஆண்டவன் எனக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. இப்ப விக்ரம் பாரு, ஆப்பு ஆட்சேபனே இல்லையே. உங்க பொண்ணை தாராளமா கொண்டு போலாம். இது எப்படி இருக்கு? உங்க பணக்கார பத்திய பணக்காரங்க கிட்ட காட்டுங்க, அவர்கிட்ட காட்டாதீங்க. அவர் ஒண்ணும் உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கல, என் நல்ல மனசுக்காக தான். அவர் பொண்டாட்டிய வச்சு காப்பாத்துற அளவுக்கு சம்பாதிக்கிறாரு. நானும் அதை வச்சு நல்லபடியா குடும்பம் நடத்துறேன். மகளை பார்க்கணும்,
மருமகனை பார்க்கணும்னா இந்த வீட்டுக்கு வாங்க. அதை விட்டுட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வராதீங்க. அடி பாவி, இப்படி கவுத்துட்டாளே. இத பாரு, கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் பெருசா தான் தெரியும். ஆனா கால போக்கில கண்டிப்பா நீ மாறுவ. இந்த கிராமத்து வாழ்க்கை உனக்கு ஒரு நாளைக்கு புளிச்சு போயிடும். அன்னைக்குதான் நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு உனக்கு புரியும். லட்சுமி போலாம் வா. ஏயா, ஒரு சைக்கிள் கேப் கிடைச்சிட கூடாது, அதுக்குள்ள எங்க அப்பா அம்மா கூட அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாரியா, ஒரு பொண்ணு ஒருத்தன மனசார நினைச்சேன்னு வச்சுக்க, அவ செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நினைப்ப அவன் மனசுல இருந்து பிரிக்க முடியும். தெரிஞ்சுக்க. பிரிக்க முடியாதா? பிரிச்சு காட்டுறேன்டி. இந்த வீட்டு விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டு உன பிரிச்சு காட்டுறான். ஹே காளி, ஓம் க்ளீம் க்ளீம் ஜெய் பத்ரகாளி. கவலைப்படாத, என்னோட அபூர்வ சக்தியால எத்தனையோ குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன். உன்னோட பிரச்சனை எனக்கு கொசு மாதிரி. அப்படின்னா அவளை வீட்டு விட்டு துரத்திக்கலாம்ல? இந்தா இத பால்ல கலந்து கொடு, அதுக்கப்புறம் நீ இருக்கிற தசப்பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். உன் வீட்டை விட்டு என்ன, இந்த ஊரை விட்டு ஓடிடுவா. ஓடிடுவா? ஐயோ 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 ஐயோ. பத்திரனா கடப்பக்கம் வாங்க, நான் இன்னும் தரேன். வரேன். ரொம்ப நன்றி. ஐயோ பாத்தியாடா, என் மருமக இந்த வீட்டை எப்படி மாத்திருக்கானு. இனிமே அவ இருக்க போற இடத்தையே நான் மாத்துறேன். அம்மா மருமகளே, நான் கடைக்கு போயிட்டு வரேன். உள்ள போய் அவனை என்னன்னு பாரு. அவன் ஏதோ கோபத்துல வந்திருக்கான் போல் இருக்கு. என்னது? பால். ஓ, சின்ன என்னையா அது? நீ வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கிளச்சி துரும்பாயிட்டியா? அத ஒரு நாட்டு மருந்து வாங்கி போட்டிருக்கேன். ஒரு மாசத்துல சும்மா கும்புன்னு ஆயிடுவேன். ஐயோ, எவ்வளவு பாசம் என் மேல. குடி குடி. வேலை செய்து. என்னது? சந்திரமுகி ஆயிட்டாளோ? மாமா, மாமா மத்தில்ல நான் பழுவேன்னு.
சோக கதைய கேளு உருசனமே, அத கேட்காம விட்டதையா உங்க மனமே. செட்டியாரு பேத்தியால என் லைஃப் கெட்டு போச்சு, இத்தனை நாள் காத்து வந்த என் பேரு காத்துல போச்சே. அறிவிருக்கா முட்டாள், குடிச்சு நடுரோட்ல வர, லாரி பஸ் வந்துச்சுன்னா செத்துருப்ப. உனக்கு என்ன என் கவலை தெரியுமா? கவலைனா தண்ணி அடிக்கணுமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய் தோபார், கல்யாணத்தை பத்தி பேசி என்ன வெறுப்பேத்தாத? அண்ணா ஏன் குடிச்சேன்னு கேட்டல்ல, அதுக்கான காரணத்தை சொல்றேன் கேட்டுப்போ. ஏய் நவரா, ஊரு ஊரா போய் பல ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் நல்லா இருந்தா பொண்ணு நல்லா இருக்காது, பொண்ணு நல்லா இருந்தா ஜாதகம் நல்லா இருக்காது. அதிபுத மாதிரி ரெண்டு சேர்ந்து ஒரு பொண்ணு அமைஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு நாள் அவ வீட்டுக்கு போன, கட்டிக்கு போறதான்னு நினைச்சு அவ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது எட்டி பார்த்தேன். வா அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம்னு கூப்பிட்டேன். அவ விட்டா பரு ஆறா, கல்யாணத்துக்கு முன்னாலே அம்மா அப்பா விளையாட்டு விளையாட கூப்பிடுறிய, இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திவிட்டா. தோப்பாடுறா, உன்னை கொல்லாம உயிரோட விட்டாளே, சந்தோஷப்படு. அதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, விருப்பம் இல்லாம விபச்சாரிய தொட்டா உதைப்பாங்க, சம்சாரிய தொட்டா கொலையே பண்ணுவாங்க. இன்னொரு தடவை சொல்ற, சம்சாரிய தொட்டா கொலையே பண்ணிடுவாங்க. அல்லவட்டா நீ இந்த புடி புடி, என்னது இது? என் சம்சார பேய விரட்டுறதுக்கு நீ கொடுத்த ஐடியாவுக்கு என் பேர் சொல்லு புள்ளடா. என் தாகம் தீர்த்த குமரேசன் வாழ்க. பிரஷர் நார்மலா இருக்க? பரவாயில்லையே, எல்லாம் மருமக வந்த சந்தோஷமா? இதுல என்ன சந்தேகம் டாக்டர்? எல்லாம் என் மருமக வந்த நேரம் தான். என் மருமக காயத்ரி. தெரியும், போட்டோல பாத்திருக்கேன். செட்டியார் பேத்தி தானே? ஏம்மா இவர் நம்ம ஊரு டாக்டர் ராஜசேகர், எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாரு. ஆனா நல்ல கைராசி டாக்டர். சாரி உங்க கல்யாணத்துக்கு நேர்ல வர முடியல, அதான் கிஃப்ட் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். வாங்கிக்கங்க. வாங்கிக்கோமா? காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மா காயத்ரி, நான் டாக்டர் கூட கொஞ்சம் வெளிய யோ, கடைக்கு போறேன்னு கொல்லப்புறமா வந்திருக்க? உன்னை விரட்ட முடியாதுதான் நினைச்ச, இப்ப எப்படி விரட்டுறன்னு மட்டும் பார். யோ என்னையா? உன்னை நான் கெடுக்க போறேன். யோ வேண்டாம். வேணும். இதெல்லாம் தப்பியா? வேண்டாம். வேணும். வேண்டாயா? உன்னை நான் கெடுக்க போறேன். சொல்றது கேளியா? வேண்டாம். வேணும்டி. புரிஞ்சுக்கியா? வேணும். வேண்டாம். வேணும் 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 வேணும். சரியா, என்னைக்கா இருந்தாலும் என்ன உனக்கு தரணும். என்ன நாலு கிழமை நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து நடக்கணும், உனக்கு என்ன அவசரமோ. சரி டே குமரேசா, அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா உன் கற்புக்கே கலங்க வந்துடும் போல் இருக்கே. பிடிச்சூட். பயந்துட்டாரு போல இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவ கையால சாப்பிட்டு மனசு கெடுறத விட இவ கையால சாப்பிட்டு கிட்ட எவ்வளவு மேல். சும்மா சொல்லக்கூடாதுப்பா, ஐட்டம்லாம் சூப்பரா இருக்கு. யோ இந்த ஐட்டத்துக்கு எப்படி சொல்றியே, இத விட சூப்பர் ஐட்டம்லாம் என்கிட்ட இருக்கியா? வந்தா என்ன அதெல்லாம்? ஏண்டி நான் ஒருத்தர் இங்க இருக்கும் போது என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்? நீ யாரு என் புருஷனுக்கு சாப்பாடு போறதுக்கு? உன்கிட்ட ருசி இல்லாதனாலதான் என்கிட்ட வந்து சாப்பிடறாரு. ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஒரு நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி, அவ்வளவு பேருக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி அடிச்சது தப்பு, அவகிட்ட மன்னிப்பு கேளு. அப்பா என் மேல எந்த தப்பும் கிடையாது, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவர் என் புருஷன், என்ன அடிப்பாரு உதைப்பாரு, அவரை நான் பாத்துக்கிறேன். மாமா நீங்க போங்க. பாத்தியாடா, இதாண்டா பொண்டாட்டி, புருஷன் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அதை உடனே மறந்துட்டு ஏத்துக்கிற தன்மை அவங்களுக்கு தாண்டா உண்டு. புரியாத பயலா இருக்கான். இவர் ஒருத்தர் எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டார். இவ யாரு, எப்படியாப்பட்ட கைகாரி, எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க ஏதாவது பேசிட்டு போ.
நான் அடிக்காம விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, தேள் உன்னை கொத்திருக்கோம். புருஷனை காப்பாத்துறதாயா பொண்டாட்டியோட கடமை, புரிஞ்சுக்கோ. என்ன ஐடியா பண்ணாலும் அவளை வீட்டை விட்டு துரத்த முடியலையே. ஜெய் குரு மகாராஜி, கொல்கத்தா காளி குப்பத்து காளி, அப்புறம் தலை திரிக்க ஓடி இருப்பாளே, துண்டை காணும் துணியை காணும் சொல்லிட்டு வாடா. அப்புறம் அன்னைக்கு திருநீர் வாங்கிட்டு போகும்போது பேலன்ஸ கடையில வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னீங்க. உள்ள வாங்க மொத்தமா, இன்னைக்கு போகுது அண்ணங்கிட்ட. இனிமே இந்த ஊர் பக்கம் தலைய பார்த்தா வெட்டுவேன். தப்புதான், அன்னைக்கு காயத்ரி அப்படி உங்ககிட்ட நடந்துட கூடாது. எந்த பொண்ணையும் தான் புருஷனை விட்டு கொடுப்பா? அன்னைக்கு நடந்த பிரச்சனை எங்க வீட்டுல தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா வேற பையனை பார்த்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. என்ன, உனக்கு பொண்டாட்டியா இல்லைனாலும் வப்பாட்டியாவது வரலாம்னு நினைச்சேன். அதுக்கும் நான் கொடுத்து வைக்கலையா? நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, நான் வரேன். அப்பா இவகிட்ட இருந்து கடவுள் என்ன காப்பாத்திட்டான், அவகிட்ட இது எப்ப காப்பாத்தான் தெரியலையே. நீ போகும் வழியெல்லாம் நானும் மறுவேன். போ போ போ. ஹலோ காயத்ரி. ஓ சாரி, மிஸ்ஸஸ் காயத்ரி குமரேசன். என்ன இப்படி வேகாத வெயில்ல போயிட்டு இருக்கீங்க? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அடுத்தவங்க வழியில இப்படி குறுக்க வரீங்களே, உங்களுக்கு இங்கேயும் தெரியாதா? என்னங்க இது, இந்த மாதிரி உச்சி வேலை கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்களே, ஹெல்ப் பண்ணாலும் பார்த்தா இப்படி இங்கே தான் அதுன்னு பேசுறீங்களே. இந்த பாருங்க, ஒரு பாதை சரியில்லைன்னா வேற பாதையில போறது தான் புத்திசாலித்தனம். ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையில அவங்க விருப்பம் இல்லாம குறுக்கிடுறதுக்கு பேரு ஹெல்ப் இல்ல, திமிர். உண்மை தானே சொன்ன, ஏன் டென்ஷன் ஆகுறாங்க? டாக்டர், உங்களை புரிஞ்சிக்கவே முடியல டாக்டர். டேய், புரிய வேண்டிய நேரத்துல புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா அதே போதுண்டா? கொல்ல பக்கமா போடா, ஆழப்பாரு. நானும் பாத்துக்கிட்டேதான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஒரு மார்க்கமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீதான் வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்க. ஏதோ சின்ன பையன் மாதிரி இங்க ஓடுற அங்க ஓடுற. எங்க அம்மா இருந்த போது ஏதாவது ஒரு பொருள் இங்க இருந்து அங்க எடுத்து வச்சிருப்பியா? வர வர நீ கொஞ்சம் கூட சரியில்லை. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லவே இல்லம்மா. இவன் தான் ஏதோ பேய் பிசாச விரட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், கொல்ல பக்கம் போடான்னு சொன்னேன். நீ போட்டோ கொடுமா, மாட்டுவோம். பட் ஒன் திங், என் மகளை மட்டும் என் கூட அனுப்பி வச்சிரு. ஆஹா, டே குமரேசா, நீ ஜெயிச்சிட்ட. அவங்க அப்பா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொன்னா அந்த ஆள் இவளை கூட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை வேண்டா. ஏமா, நான் சொல்லல, இவன் ஒரு மார்க்கமா தான் தெரியறான்னு. நீயே பாத்துக்க. என்னையா யோசிக்கிற? உன்னை வீட்டை விட்டு எப்படி தரத்தலான்னு எனக்கு தெரியும். இவளை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு தானே? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற நீ? அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. யோ, நடக்காத விஷயத்த நினைச்சு ஏன் உன் மூளைய போட்டு குழப்பிக்கிற? வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. நான் எப்பவுமே நடக்கிற விஷயத்த மட்டும் தான் யோசிப்பேன். ஆமா ஆமா, அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதே. இங்க பாரியா, நான் உன் பொண்டாட்டி, அதுவும் இல்லாம உன்னை ஓட ஓட விரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. எனக்கு தெரியாதா எது நடக்கும் எது நடக்காதுன்னு? போய் நேத்துக்கு தண்ணி அடிச்சிங்களா? ஐயோ, அவகிட்ட சொல்லிடாதீங்க, பேய் வச்சிடுவா. அந்த பயம் இருக்கட்டும். என்னாச்சு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு சரியாயிடும். என்னது பின்னண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கணக்கு வழக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அவரு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறும்பு. வாமா வா. எங்கம்மா உங்க வீட்டுக்காரன் பால் பாண்டி? தாத்தா, ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் என் புருஷன், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்ப நான் என்னமா தப்பா சொல்லிட்டேன்? பின்ன என்னங்க, அவ புருஷனை பால் பாண்டின்னு கூப்பிட்டா அவளுக்கு கோபம் வராதா? நம்ம பையன் தானே, கொஞ்சம் மரியாதையா பேசுங்களேன். சரி தாயி. ஏமா,
மாப்பிள்ள நல்லா இருக்காரா? சரி, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சே, சிறப்பு விசேஷம் எதுவும் இல்லையா? ஹலோ, வந்த வேலையை மட்டும் பாருங்க. இதுக்கு ஏன் இப்படி கோச்சிக்கிற? கல்யாணம் ஆன பொண்ண யாரா இருந்தாலும் இப்படித்தான் கேட்பாங்க. இப்படிதாங்க, நான் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு எது உண்மைன்னு தெரிய வரும். அன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க, நான் வரேன். இவன் ஒரு இம்ச புடிச்சவன், ஆளையும் அவனையும் பாரு. ஸ்டூபிட். உன்னை பாடும் கோழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உன்னை இன்றி யாரும் இல்லை. உன்னை பாடும் கோழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உன்னை இன்றி யாரும் இல்லை. ஆமா காயத்ரி, இவன் காலையில இருந்து சாமி முன்னாடி ஏதோ உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்கானே, அப்படி இவனுக்கு என்னதான் வேணுமா? என்ன, வீட்டுல ஓடி ஆடி விளையாடு, ஒரு குழந்தை வேண்டி இருக்கலாம். அப்படியா? மகாதெய்வங்களே, உங்க பக்தனுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களா? நடந்த உண்மையெல்லாம் அவங்க அப்பிட்ட சொல்லி அவளை எப்படியாவது அங்க தள்ளிடலான்னு பார்த்தா நேத்து பஸ் ஸ்ட்ரைக். இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தடங்கலும் வராம நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சொல்லிட்டேன். டேய் குமரேசா, நில்லுடா, எங்க போற? டேய் குமரேசா, என்ன ஆனாலும் சரி, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. டேய் கேக்குறேன்ல, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? டவுனுக்கு பா. அப்படின்னா காயத்ரியும் அடிச்சிட்டு போ. என்ன அப்படி பாக்குற? டவுனுக்கு போகும்போது ரெண்டு பேருமா போய் நம்ம அம்மன் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. காயத்ரி, என்னமா நான் ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ள கிளம்பியே வந்துட்டேன். நான் உங்க மருமக மாமா, நீங்க இல்லனா நான் என்னையா இருப்பேன்? டேய் அந்த கோயிலுக்கு போனா ஏதாச்சும் ஒரு பொருளை அங்கேயே விட்டுட்டு வரணும், தெரியும்ல? விட்டுட்டு தான் வர போறேன், பொருளே இல்ல. இவளை அவங்க அப்பன் கிட்ட. என்னடா தனியா பேசுற, தனியா சிரிக்கிற? அம்மா காயத்ரி, இவனை கொஞ்சம் பாத்துக்கம்மா, கொஞ்ச நாளாவே ஒரு மார்க்கமா தான் இருக்கான், போற இடத்துல இவனை அங்கேயே விட்டுட்டு வந்துடாத. யார என்னையா? கவலைப்படாதீங்க மாமா, அவர் தான் என்கிட்ட பத்திரமா இருக்காரு, நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வா, அங்க போய் பாத்துக்கலாம் யாரு யாரு விடுறான்னு. பஸ் போடலையா? பஸ் நானே தான். என்னது? எங்க தெரியுமா போவேன்? கோட்டுக்கு போவேன். என் தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு, அப்படி நஷ்டம் பல லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ண போட மாட்டேன். கலெக்ட் பண்ணல, என் பேர் புரோக்கர் சிவமணி. இல்ல என்ன அடிச்ச? இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குதான் அவர் ஆசையான வெளியில கூட்டிட்டு வந்தாரு, அதையும் கெடுத்துட்டியா? உன் மரத்துல கட்டி வச்சு அடிக்கணுமா இல்ல ஓட ஓட வெட்டணுமா? எப்படி இன்னைக்கும் நம்ம திட்டம் தோல்வி ஆயிடுச்சு. முன்னாடி பாக்குறேன். யோ, கோவிலுக்கு போலனா என்னையா? அப்படியே ஆத்தங்கர ஓரமா போய் காத்து வாங்கிக்கிட்டு ஓ மடியில நான் படுக்க, என் மடியில நீ படுக்க, நினைச்சு பார்க்கவே எவ்வளவு சுகம். நிறுத்திரி, நீ என்ன தான் உருகி உருகி பேசிட்டாலும் அப்படி இப்படி நடந்துட்டாலும் இந்த குமரேசன் உன்னால மடக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். போயா போ, என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்டதான் வந்தாகணும். அப்ப உன்னை வச்சுக்கிறேன். கவலைப்படாதம்மா, இந்த தாய்கிட்ட எல்லா குறையும் சொல்லிட்டல, எந்த குறையா இருந்தாலும் போய்க்கிடுவா. என்னம்மா பாக்குற? கணேசா, இது யாரு தெரியுதா? உன் தம்பி பொண்டாட்டி. நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். குமரேசா நல்லா இருக்கானாமா? கல்யாணாச்சின்னு கேள்விப்பட்டமா, நீ நல்லா இருக்கியா? எப்படி இருக்க முடியும்,
வீட்டுக்கு வர மருமக சில நேரங்கள்ல தாயாகவும் சில நேரங்கள்ல மகளாவும் இருந்து குடும்பத்தை பாத்துக்கணும். ஆனா அதே நீங்க பாரமா நினைச்சு உதங்கி வந்துட்டீங்க. எல்லா மருமகளும் பெற்றவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பெருக்கிற ராட்சசிங்கன்னு நினைச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரு என் கூட குடும்பம் நடத்துறது இல்ல. நீங்க அன்னைக்கு சுயநலமா இருந்ததுனால இன்னைக்கு என் வாழ்க்கைய பாதிச்சிருச்சு. எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு பெருமை தேடி தர்றது புகுந்த வீடுதான். இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்றதை விட இன்னாருக்கு மனைவின்னு சொல்லி பாருங்க, பொண்ணா பிறந்ததுக்கான அர்த்தம் தெரியும். நமக்காக மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு புரியும். போதும்மா, என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் நான் செஞ்ச கொடுமைக்கு வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட வளரல. இந்த ஜென்மத்துக்கு இந்த கொடுமை போதும். நீ வேற என்ன கொல்லாதம்மா. என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். இல்லம்மா, நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நடந்ததை மறந்துட்டு இனி நடக்க போறத பாப்போம். வாங்க வீட்டுக்கு போலாம். ரெண்டு பேரும் மாமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. நான் இருக்கேன். வாங்க வாங்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்கப்பா. என்ன மன்னிச்சு மாமா. எழுந்திருப்பா, அப்பவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா. உன் தவற உணர்ந்து வந்துட்டல்ல, அதுவே போதும்ப்பா. பெத்தவங்க முன்னால பிள்ளை அழக்கூடாதுப்பா, தாங்கிக்க முடியாதியா. எந்த மூஞ்சி வச்சிங்க வந்த நீ? ஏ குமரேசா, அவன் உனக்கு அண்ணன்டா. தான் செஞ்ச தவறெல்லாம் உணர்ந்து திருந்தி வந்திருக்காண்டா. பழசெல்லாம் மறந்துறியா? எதப்பா மறக்க சொல்றீங்க? வீட்டு விட்டு போகாதன்னு கெஞ்சினப்போ எல்லாரையும் உதறி விட்டு போனே அதை மறக்க சொல்றீங்களா? அம்மா சாவு கிடக்குறாங்க, கடைசியா ஒரு தடவை வந்து பாத்துறேன்னு காலில் விழுந்து கதறி அழுது கூப்பிட்டோமே, அதுக்கு என்ன பண்ணா? பொண்டாட்டி பேசிட்டு வேடிக்கை பார்த்தான், அதை மறக்க சொல்றீங்களா? மூத்த பையன் வருவான் நம்மளை பாப்பான்னு கடைசி வரைக்கும் அவங்க மூச்சை பிடிச்சிட்டு இருந்து ஏமாந்து செத்து போனாங்களே எங்க அம்மா, அதை மறக்க சொல்றீங்களா? முடியாதுப்பா, என்னால எதுவுமே மறக்க முடியாது. தோபார், நான் கழுத்த புடிச்சு வெள்ள தள்ளதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. போடா, சும்மா கேட்க மாட்டேன். அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டான்? உலகத்துல ஒருத்தனும் பண்ணாத தப்பு போல பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு முன்னாடி பிறந்து அப்பாங்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருக்கான். உனக்கு அண்ணன்டா, எனக்கு மூத்த பிள்ளைடா. இல்லப்பா, எங்க இவனை விட்டா அம்மாவை கொன்ன மாதிரி உங்களையும் கொண்டுடுவானு நினைச்சு பயந்து அதனாலதான். என்னதான் இருந்தாலும் உங்க மூத்த பிள்ள, விட்டு கொடுக்க தயாரில்ல நீங்க. அப்பா, நான் கடைசி வரைக்கும் நான் தான் உங்களுக்கு, நான் மட்டும் தான் உங்களுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு கிட்ட தெரியல. இல்லடா குமரேசா. இல்லப்பா, அவ உங்களுக்கு அண்ணன்டா. வேணாம் வேணாம், சொல்றது கேளுப்பா. வேணாம், எதுவும் இல்ல குமரேசா. எதுவும் பேசாதீங்க, வேண்டாம் குமரேசா. குமரேசா, டாக்டர் என் பையன் உயிருக்கும்னு ஆபத்து இல்லையே. ஒண்ணும் பயப்பட வேண்டாம், அடிப்படத்துல பிளட் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், எந்த ஓ பாசிட்டிவ் தான் நான் தரேன் அவருக்கு, ப்ளீஸ் எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. சரிம்மா. நெஞ்சம் கலந்தாச்சு, நெத்தியில் குங்குமம் நிலைச்சாச்சு, நிறைவாக நம் வாழ்வில் நிம்மதி கிடைச்சாச்சு. என்று
தம்பி உடம்பு குணமாயிடுச்சா? பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன அப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு அப்படி பேசுறவன் இன்னைக்கு வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிறானேன்னு பாக்குறீங்களா? இப்பதான் தம்பி உங்களை ஒரு குடும்பஸ்தனா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உள்ள வந்து காபி சாப்பிட்டு போங்கண்ணே. பரவாயில்லம்மா, இன்னும் நிறைய இடத்துக்கு போய் பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த தடவை நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரி. யாரா நீ? நடு ரோட்ல நின்னு சைக் பண்ணிருக்க குட்டி? யார் நீ? ரேய், நீ எப்பட ஊர்ல வந்த? காலையில தான் வந்தேன். அம்மா உங்களுக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லடா. யாரு இவன்? என்னுடைய குழந்தைதான். குலதெய்வத்துக்கு மொட்டை போறதுக்காக கூட்டு வந்தா. என்ன, நல்லா இருக்கீங்களா? வாப்பா कारणम गायत्री अटमे सो அவங்க கொடுத்த தைரியம்தான் எங்களை இன்னைக்கு இந்த அளவுக்கு வாழ வச்சிருக்கு. டேய், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் உனக்கு நல்ல வரமா கொடுத்துருக்காரா, அதை நீ தாண்ட பொத்தி பாதுகாக்கணும். டேய், உங்க அண்ணி உங்க குடும்பத்தை பிரிச்சாங்கிறதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் குடும்பக்காரின்னு நீ தப்பா நினைக்க கூடாது. உங்க அண்ணி செஞ்ச தப்புக்கு காயத்ரிக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? என்னமோ தெரியல மாப்பிள, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வாய்ஸ்டண்டா नवर है? ये नेगा ये बोलो नाने देख के यंगे टे और वार्ता सोला नहीं है? कल्याण तक अपना और मरे ये तो परिश कोड करन बंदी क्या? अपना आले है काना? नेगे तो ऊर्स उतना वाली बना चाहे? सही आदो उड़ गया? इबे कुमरे से नेपड़ी लगे? इबे नलर का डॉक्टर काढ़े की बेर का? पाव उंगो मरुभगता இருக்காத பெண்ணே, புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டிக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதான் உண்மையான பாசம்ன்றது. ஏய் ஏய் காயத்ரி, காயத்ரி என்னமாச்சு? என்னாச்சு? இருங்க, டோன்ட் வரி. என்னாச்சுன்னு பாருங்க. டோன்ட் வரி, டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். நீங்க தாத்தாவாக போறீங்க. நிஜமாவா டாக்டர்? உண்மையா சொல்றீங்க? இதுல யாராவது போய் சொல்வாங்களா? சொல்லுங்க. உங்க பையன் கல்யாணத்தை தான் தள்ளி போட்டாரு, ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப ஃபாஸ்டா இருந்துட்டாரு. சந்தோஷம், நான் வரேன். காயத்ரி ஒண்ணு இல்ல, தண்ணி கொடுங்க, சரியாயிடும். ஓகே, சரி. எல்லாரும் ஸ்வீட் வாங்கி கொடுங்க. சரி. எனக்கு அம்ச்சி வைங்க. குடி குடி. ஏப்பா என்னாச்சு? பயப்படாதடா, எல்லாம் நல்ல விஷயம்தான். அப்பா கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? நீ அப்பாவை போற. இல்ல இல்ல, இவ குழந்தைக்கு நான் அப்ப இல்ல. என்னமா இது? உன் கர்ப்பத்துக்கு உன் புருஷன் நான் காரணம் இல்லங்கறான். அவர் சொல்றது உண்மைதான். ஆனா டாக்டர் சொல்ற மாதிரி நான் கர்ப்பமா இல்ல. என்ன டாக்டர் இதெல்லாம்? டாக்டர் சொல்றது சுத்த போய். என்ன காரணத்துக்காக எம்எல் பழி சுமத்துறாருன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் ஏமா உமல் பழி போட போறேன்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3 மாசம் கர்ப்பம் ஆகறதுன்றது சகஜமான விஷயம் தானே? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் கர்ப்பம் இல்ல. என் வயித்துல எந்த குழந்தையும் வளரல. முதல்ல அவரிய கழுத்துல தாலி கட்டவே இல்ல. ஆமா, அவரிய கழுத்துல தாலி கட்டல. ஏய், என்ன பண்ற நீ? என்ன தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நினைச்சியா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. உன்னை உன் குடும்பத்தை பிரிச்சதுனால ஒட்டுமொத்த பொம்பளையும் உனக்கு என்ன எதிரியா? என்ன சொன்ன? நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உன் கழுத்துல எவன் தாலி கட்டுவான்னு கேட்ட. இத பார், உன்னையே புருஷனாக்கி வாழ்க்கனா என்ன,
குடும்பம்னா என்னன்னு உனக்கு புரிய வைக்கல. என் பேரு காயத்ரி இல்ல. பஞ்சாயத்தார என்ன மணிக்கிறங்க? சொல்லுங்க டாக்டர். காயத்ரி நீ என்ன மணிக்கணுமா? ஓ வாயில இருந்து உண்மையை வரவழைக்கணும் தான் நீ கர்ப்பம்னு நான் போய் சொன்னேன். ஒரு நாள் குமரேசன் தான் அம்மா கல்லறையில அழுது புலம்பிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அன்னைக்குதான் தெரிஞ்சது நீ நடத்துறது நாடகம். காயத்ரி கல்யாணங்கிறது எல்லாருடைய சம்மதத்தோடு நடக்க வேண்டிய ஒரு சடங்கு. பெத்தவங்க சம்மதிக்கலனாலும் கட்டிக்கு போறவருடைய சம்மதம் கண்டிப்பா வேணும். நீ கட்டிருக்கிய தாலி அது ஆணையும் பெண்ணையும் இணைச்சு வைக்கிற ஒரு கயிறு தான். ஆனா அங்க இருந்து தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. நீ குமரேசனை காதலிச்சிருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் போராடி எல்லாருடைய சம்மதத்தோடையும் அவன் சம்மதத்தோட அவன் கையாலே தாலி கட்ட வச்சிருக்கணும். அப்பதான் அந்த தாலிக்கும் மரியாதை, காதலுக்கும் மரியாதை. என்ன நீ ஒரு உண்மையை மறைச்சி பொய்ய சொன்ன? நான் ஒரு பொய்ய சொல்லி உண்மைய வர வச்சேன். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ். நீ இவ்வளவுதான் என்ன புரிஞ்சுக்கிட்டல? உன்ன, உங்க அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, இந்த உலகமே உன்ன நேசிச்சிருந்தாலும் உனக்காக உன் மேல வச்சிருக்கிற காதலுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். ஆனா என் மேலயே சந்தேகப்பட்டுட்டல்ல? நீ நினைச்ச மாதிரியே உன் வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு அனுப்புறல்ல? ஆனா ஒண்ணு, நான் செத்தாதான் என் மனச விட்டு போவேன். இது நானா கட்டிக்கிட்டதுதான். ஆனா உன் கூட உண்மையா தான் என் வாழ்ந்த. எத்தனை பேருக்கு முன்னாடி நீ என்ன வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இது மட்டும் எதுக்கு? இனிமே அவன் கூட என்ன பேசி வா. நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, இனிமே அழுது என்ன பிரயோஜனம்? இன்னொருத்தனுக்கு பிள்ளைய பெற்றுக்கிற சில பொண்ணுங்களுக்கு மத்தியில தனக்குத்தானே தாலியை கட்டிக்கிட்டாலும்
பத்தினியா தானடா காயத்ரி வாழ்ந்துகிட்டு இருக்கா? டேய், நல்ல மனைவி கிடைக்கிறது அதிர்ஷ்டம்டா. அத கூட உன்னால தக்க வைக்க முடியல. யாருக்காக வாழ்றதுன்னு கேட்டா எனக்காகன்னு சொல்லுவேன். இப்ப நானே போறேன், அதுக்கப்புறம் நீ யாருக்காக வாழ போற? டேய், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவைதானே? அப்புறம் ஏன்டா முரடு பிடிக்கிற? போய் கூட்டிட்டு வாடா அவளை. அப்பா, நான் கூட்ட வருவாளா? அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். டேய், பொண்ணுங்களுக்கு தாண்டா இளையின மனசு, உடனே மன்னிச்சிருவாங்க, மறந்துடுவாங்க. போடா, போய் கூட்டிட்டு வா. போடா, போ. போதுமா? அன்னைக்கு என்னமோ அப்படி பேசுன, ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும் நீ ரொம்ப நாள் இங்க வாழ மாட்டேன்னு. கடைசியில நான் சொன்னதுதான் நடந்துச்சு. இப்பவாவது புரிஞ்சுக்கோ, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சும்மா இருங்க, அவளே மனசு உடைஞ்சு போய் கிடக்குற, அவளை போய் திட்டிட்டே இருக்கீங்களே. இத பாருமா, அவ நீ பெத்த பொண்ணு, அவளை அவன் கூட வாழ வைக்கிறதோ இல்ல வாழ வெட்டி ஆக்குறதோ அது உன் விருப்பம். அவ சின்ன பொண்ணு, தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டா, அதை ஏன் பெருசு படுத்துறீங்க? அவளை ஊருக்கு அழைச்சிட்டு போய் பொறுமையா நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுங்க, அப்பதான் அவளுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். சரி சரி, வா ஊருக்கு போலாம். எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு ஆயிடுச்சுல, மறுபடியும் வந்து எதுக்கு தொந்தரவு பண்ற? இங்க பார், இப்பதான் அவ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கா. மறுபடியும் எதையாவது சொல்லி அவ மனச மாத்தி அவளை இந்த கிராமத்திலேயே இருக்க வச்சிடாத. இல்லங்க, இங்க பார் தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவளோட வாழ்க்கையே வேற. நான் அவளுக்கு அப்ராட்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தயவு செஞ்சு அவளோட வாழ்க்கையை கெடுத்துறாத. இத உன் கையா இல்ல காலா நினைச்சு கேக்குறேன். ஐயோ, என் பொண்ணு விட்டுருப்பா. பிளீஸ், இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்க வரல. ஒரு அப்பா அம்மாவோட உணர்வு என்னன்னு எனக்கும் தெரியும். தயவு செஞ்சு காயத்ரியோட கடைசியா ஒரு வாட்டி பேசுறதுக்கு நான் அனுமதிக்கணும். ஓகே காயத்ரி. எனக்கு கண்ணியா வந்தவ, என் குடும்பத்தை பிரிச்ச மாதிரி, எனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டிய வரவ, என் குடும்பத்தை பிரிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணுங்கிறவ பாசம் காட்டுதல் ஒரு தாயாவும் ஒரு சகோதரியாவும் ஏன் ஒரு நல்ல தோழியாவும் இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட உன்னை பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டேன் காயத்ரி. என்ன மன்னிச்சிரு காயத்ரி. Ha 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 ha!